ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, சின்னத்திரை பிரபலமான நடிகர் கார்த்திக் ராஜ் அவர்களை பற்றி தான். ஸோ கார்த்திக் ராஜ் அவர்களை பற்றி இப்போ பார்த்தீங்கன்னா, ரீசண்டாக வந்து ரசிகர்களுக்கு ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ கார்த்திக் ப்ரோ இந்த மாதிரி எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அவர் நம்ம கூட இல்லாதப்போ தான் வந்து தெரியுது அப்படின்ட்டு ஒருத்தங்க பார்த்திங்கன்னா நம்ம கார்த்திக் ராஜ் அவர்களை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ அவர் சினிமாக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, அவர் வந்து சினிமாவிலேயோ சீரியல்லே வந்து அறிமுகப்படுத்தும் பொழுது அவர் இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு தான் அறிமுகப்படுத்துவாங்க. ஸோ ஆனால் பார்த்திங்கன்னா, அவர் ரியல் லைஃப் பொறுத்த வரைக்கும் அவர் ரொம்பவே பாசிட்டிவான பர்சன். ஸோ பார்த்த உடனே அவரை வந்து எல்லாருக்குமே பிடிச்சு போயிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் கொண்டவர் தான் நம்ம கார்த்திக் ப்ரோ. ஸோ அவர் எல்லாருமே சொல்லி தான் அவரை பற்றி தெரியணும் அப்படின்ற ஒன்று இல்லை. ஸோ எல்லாருக்கிட்டுமே அவர் கேஸ்வலாக பேசும் பொழுதே தெரியும் நம்ம எல்லாருக்குமே. ஸோ அவர் இப்படிப்பட்டவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எப்போவுமே வந்து முடிவு பண்ணுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு கார்த்திக் ப்ரோ ஒரு குட் பர்சன் அவர் லைஃப் பொறுத்த வரைக்கும். ஸோ எல்லாருக்கிட்டையுமே ரொம்பவே சகஜமாக பழகிற ஒரு பர்சன் தான். ஸோ பெண்கள்கிட்ட அப்படின்னு சொன்னாக்க ரொம்பவே வந்து எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு பர்சன், ஒரு பிரதரா, ஒரு ஃப்ரெண்டாக அந்த மாதிரியாக பார்த்திங்கன்னா, எந்த எவ்வளோ ஏஜ் ஆனவங்களாக இருந்தாலும் சரி எல்லாருக்கிட்டுமே வந்து ஒரு ரெஸ்பெக்டோடு பார்த்திங்கன்னா எப்போவுமே பேசுவார். ஸோ சீரியல்கள்லேயும் சரி அவர் எந்த இடத்துக்கு போனாலும் பெண்களுக்குன்னு அவரோட மனதில் நல்ல ஒரு இடம் அபிப்பிராயம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனாலேயே பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வந்து அதிகமாக வந்து கார்த்திக் ப்ரோவை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனாலேயே பார்த்திங்கன்னா கார்த்திக் ராஜ் அவர்களுக்கு அவரோட சினிமா சைடில் சீரியல் சைடுகள்லேயும் பார்த்தீங்கன்னா அவருக்குன்னா லேடிஸ் ஃபேன்ஸ் தான் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து அதிகமாக இருப்பாங்க. ஸோ இப்போவும் பார்த்திங்கன்னா நம்ம செம்பருத்தி சீரியல் விட்டு வெளியில் போனதுக்கப்புறமும் இப்போவும் வந்து சீரியலுக்கு மறுபடியும் கார்த்திக் ப்ரோ வரணும் அப்படின்றத ஒரு விஷயத்தை மட்டும் இன்னுமே பார்த்திங்கன்னா பெண்கள் அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா லைக் பண்ணுறாங்க. ஸோ இந்த நிலையில் பார்த்திங்கன்னா செம்பருத்தி சீரியலில் ஷபானா கார்த்திக் ப்ரோ கூட சேர்ந்து நடித்த ஷபானாவங்க பார்த்திங்கன்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு பர்சன் வந்து எங்கள் செட்டுக்கு கிடச்சதே ஒரு பெரிய விஷயம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹீரோ வந்து கண்டிப்பாக எங்களோட லைஃப்பில் நீ நான் பண்ண போகிற எந்த ப்ராஜெக்ட்லேயும் கிடைப்பாங்களா அப்படின்ட்டு சொல்லவே முடியாது. ஸோ என்னோடய லைஃப்பில் ஒரு நல்ல ஒரு பெஸ்ட்டு அப்படின்னு சொன்னாக்க அது கார்த்திக் ராஜை கண்டிப்பாக நான் சொல்லுவேன். ஸோ என் கூட என்னோடய ப்ராஜெக்டில் நடிச்சிட்டு இருந்தப்பெல்லாம் ஸோ கண்டிப்பாக எனக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்டாக இருந்தார். அது மட்டும் இல்லாமல் ஸோ எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும் எப்போவுமே யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணிக்க மாட்டார். ஸோ மற்றவங்கள எந்த இடத்துலையுமே பார்த்திங்கன்னா கஷ்டப்பட விட மாட்டார். ஸோ அப்படிப்பட்டவர் தான் கார்த்திக். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து நாங்கள் எங்கள் டீமே வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் ஏதாவது ஒரு சான்ஸ் கண்டிப்பாக கிடைச்சிது அப்படின்னா கண்டிப்பாக கார்த்திக் ராஜ் கூட சேர்ந்து நடிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சோஷியல் மீடியா பக்கத்தில் ஷபானா அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை தான் இன்றைக்கி மட்டும் இல்லை, ஸோ எப்போவுமே பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியா பக்கத்தில் ரசிகர்களும் சரி அவங்க கூட சேர்ந்து நடித்த ஆக்டர்ஸும் சரி பேசுகிற ஒரு விஷயம். ஸோ ஷபானா நம்ம கார்த்திக் ப்ரோ பற்றி எப்போவுமே பார்த்திங்கன்னா அவங்களோட மனசில் எப்போவுமே ஒரு ஃப்ரெண்டான ஒரு தாட்டை வச்சுருப்பாங்க. அதே மாதிரி தான் நம்ம கார்த்திக் ப்ரோவும். ஸோ இதை தொடர்ந்து நம்ம கார்த்திக் அண்ட் ஷபானா நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் கண்டிப்பாக ஒரு லவ் பேஸ் பண்ணி எடுத்தால் கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்களான்னு கமெண்டில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ்.